நம்ம இந்த விசித்திர உலகில் வித்தியாசமான பல விலங்குகள் காணப்படுது. அப்படிப்பட்ட வித்தியாசமான ஒரு விலங்கை பற்றி பார்க்கலாம், பேங்கோலின். இந்த வித்தியாசமான விலங்கு உங்களில் பலரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த பேங்கோலின் ஸ்கேலி ஆண்டியேட்டர்கள் அப்படின்னும் அழைக்கப்படுது. இது சப்சகாரன் ஆப்பிரிக்காவில் காணப்படுது. பேங்கோலின் இனங்கள் சுமார் 1.6 கிலோவிலிருந்து அதிகபட்சமா சுமார் 33 கிலோகிராம் வரை மாறுபட்ட எடையில இருக்கு. பேங்கோலினில் 8 சிறப்பு அம்சங்கள் காணப்படுது. இந்த 8 பேங்கோலின் இனங்களும் தேசிய மற்றும் சர்வதேச சட்டங்களின் கீழ் பாதுகாக்கப்படுது. இதுல 2 ஆபத்தான உயிரினங்களின் IUCN சிவப்பு பட்டியல்ல ஆபத்தான முறையில பட்டியலிடப்பட்டிருக்கு. அதாவது மிக அருகி வரும் இனமா இருக்கு. சீனா மற்றும் வியட்நாம்ல பேங்கோலின்கள் அவைகளோட இறைச்சி மற்றும் அழகான செதில்களுக்காக அதிகம் வேட்டையாடப்பட்டது. தொடர் வேட்டையால ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் உள்ள 8 இனங்களும் இப்போ அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. சீனா மற்றும் வியட்நாம்ல உணவுக்காக 1 மில்லியனுக்கும் அதிகமான பேங்கோலின்கள் சட்டவிரோதமா காடுகள்ல இருந்து பிடிக்கப்பட்டிருக்கு. பாரம்பரிய சீன மருத்துவத்துல அவற்றோட செதில்கள் ஆஸ்துமா முதல் வாத நோய் மற்றும் கீழ்வாதம் வரை பலவிதமான வியாதிகளுக்கு சிகிச்சை அளிப்பதாக நம்பப்படுவதால அதிகம் வேட்டையாடப்பட்டிருக்கு. உலகிலேயே அதிகம் கடத்தப்படக்கூடிய விலங்குகள் இவைதான். ஒவ்வொரு 5 நிமிடங்களுக்கும் ஒரு பேங்கோலின் காடுகள்ல இருந்து வேட்டையாடப்படுது. 2017 கேமரூன் அரசாங்கம் 8 டன் பறிமுதல் செய்யப்பட்ட பேங்கோலின் செதில்களை எரித்தது. இது 15,000 பேங்கோலின்களை கொன்று அதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. பேங்கோலின் செதில்கள் நம்ம விரல் நகங்களை போலவே கெரட்டினால ஆனது. இந்த செதில்கள் அதோட உடல் எடையில 20% இருக்கும். பேங்கோலின்கள் செதில்களை கொண்ட ஒரே பாலூட்டி இனம். பேங்கோலின்கள் இரவு நேரத்துல அதிகம் சுற்றி திரியக்கூடிய விலங்குகள். இதோட உடல் முழுவதும் இருக்கக்கூடிய செதில்களால எளிதில் அடையாளம் காணப்படுது. இதை பயமுறுத்துறப்போ பேங்கோலின் அதோட தலைய முன்கால்களால மூடி அதோட செதில்களை விரித்து காண்பிக்கும். இதனால எதிரி விலங்குகள் பயப்படும். இதை தொட்டாலோ அல்லது பிடித்தாலோ அது தன்னை முழுவதுமா ஒரு பந்து போல சுருட்டி கொள்ளும். பேங்கோலின்கள் பெரும்பாலும் எறும்புகள் மற்றும் கரையான்களை சாப்பிடுது. ஒரு சில முதுகெலும்பு இல்லாத உயிரினங்களையும் சாப்பிடுது. பேங்கோலின்களுக்கு மிகவும் பிடித்த உணவு எறும்பு. பேங்கோலின்கள் ஒரு நாளைக்கு 20,000 எறும்புகளை உட்கொள்ளுது. அதாவது ஆண்டுக்கு 70 மில்லியன் எறும்புகள் இவைகளால உட்கொள்ளப்படுது. எறும்பு கூடுகளுக்குள்ளால இருந்து எறும்புகளை உறிஞ்சுவதற்கு சிறிய தலைகள், நீண்ட மூக்கு மற்றும் நீண்ட நாக்குகள் இதுக்கு காணப்படுது. இது தங்களோட வலுவான தசைகளை பயன்படுத்தி தங்களோட காதுகள் மற்றும் நாசிய மூட முடியும். இது எறும்புகளோட தாக்குதல இருந்து பாதுகாக்க உதவுது. இதுல இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பேங்கோலின்கள் முதல்ல எறும்புகளை கண்டுபிடிக்க மூக்கை பயன்படுத்துது. வேட்டையாடுறப்போ நாசி திறந்திருக்கும், சாப்பிடும் பொழுது நாசி மூடிக்கொள்ளும். பேங்கோலின் என்ற வார்த்தை மலாய் வார்த்தையான பெங்குலுங் அப்படிங்கறதுல இருந்து வந்தது. அதாவது சுருட்டும் ஒன்று அப்படின்னு அர்த்தம். அது அச்சுறுத்தப்படும் பொழுது தன்னை ஒரு இறுக்கமான பந்தா சுருட்டி கொள்ளும். இதனால அந்த பெயர் வந்தது. மற்ற விலங்குகளை விட பேங்கோலின்கள் அதிக முதுகெலும்புகளை கொண்டிருக்கிறதால மரங்கள்ல இது ஏறுவதற்கு வசதியா இருக்கு. மரங்கள்ல ஏற தங்களோட வால்களையும் பயன்படுத்துது. பெண் பேங்கோலின் தங்களோட குஞ்சுகளை சுமக்க வால்களை பயன்படுத்துது. பேங்கோலின்கள் நீளமான ஒட்டும் நாக்குகளை கொண்டிருக்கு. அது பெரும்பாலும் அதோட உடலை விட நீளமாயிருக்கும். ஒரு பேங்கோலின் நாக்க முழுமையா நீட்டினா அது அதோட தலை மற்றும் உடலை விட நீளமாயிருக்கும். சில பேங்கோலின்களோட நாக்குகள் 40 சென்டிமீட்டர் நீளத்திற்கு மேல் இருக்கும். பேங்கோலின்கள் கற்களை விழுங்கும், ஏன் தெரியுமா? பேங்கோலின்களுக்கு பற்கள் இல்லை, அதனால அவைகளால உணவை மெல்ல முடியாது. அதுக்கு பதிலாக உணவு ஜீரணமாக கற்களை விழுங்கி உணவு அரைக்க உதவி செய்யுது. உலக பேங்கோலின் தினம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 3rd சனிக்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்படுது. இந்த விசித்திர பாலூட்டிகள் எதிர்கொள்ளக்கூடிய அச்சுறுத்தல்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த இது ஒரு சிறந்த வாய்ப்பு. பேங்கோலின் குட்டிகள் 3 மாதங்கள் தங்களோட தாயின் முதுகில வால்கள்ல செதில்கள்ல தொங்கிக் கொண்டு சவாரி செய்து 5 மாதங்கள் தாயோட பராமரிப்புல இருக்கும். இதுக்கப்புறமா தனியா வாழத் தொடங்கும். ஆப்பிரிக்காவில 4 பேங்கோலின் இனங்கள் உள்ளன. அவற்றில 2 மரங்கள்ல வாழுது, 2 தரையில வாழுது. பேங்கோலின் 2 ஆண்டுகளுக்கு பிறகு பாலியல் முதிர்ச்சியை அடையுது. பொதுவா ஒரு கர்ப்பத்துல 1 குட்டியை மட்டுமே பெற்றெடுக்குது. அவைகளோட கர்ப்ப காலம் 69 to 150 நாட்கள் வரை நீடிக்கும் அப்படின்னு கருதப்படுது. பிறக்கிறப்ப குழந்தைகள் இனத்தை பொறுத்து சுமார் 8 to 450 கிராம் எடை உள்ளதா இருக்கும். வேட்டையாடுதலும் கூடவே குறைந்த பிறப்பு விகிதமும் இது சீக்கிரமா அழிந்து போக ஒரு காரணமா இருக்கு. பேங்கோலின்களுக்கு பார்வை மற்றும் கேட்கும் திறன் குறைவா இருக்கு. ஆனா அவற்றோட வாசனை உணர்வு மிகவும் அசாத்திய சக்தி வாய்ந்தது.
சட்டவிரோதமா பேங்கோலின் விற்பனை செய்வதால அதோட விலையும் அதிகரித்து வருது. 1990களின் முற்பகுதியில பேங்கோலின் கிலோவுக்கு 10 அமெரிக்க டாலருக்கு விற்பனை ஆகியிருக்கு. 2009க்குள்ளால கிலோ ஒன்று 175 அமெரிக்க டாலர்கள், அதாவது இந்திய ரூபாயில 12,250 ரூபாய்க்கு விற்பனை ஆகியிருக்கு. 2011ல் ஒரு கிலோகிராமுக்கு 200 அமெரிக்க டாலர்கள், அதாவது 14,000 ரூபாய் உயர்ந்திருக்கு. இப்ப ஒரு கிலோ 1,000 டாலருக்கு, அதாவது 70,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுது. ஆசியாவில் காணப்படக்கூடிய பேங்கோலின் சீன, இந்தியன், சுண்டா மற்றும் பிலிப்பைன் ஆகிய 8 இனங்கள் காணப்படுது. ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய வெள்ளை வயிறு பேங்கோலின், கருப்பு வயிறு, ஜயண்ட், டெம்மிங்ஸ், இப்படி பல பேங்கோலின் இனங்கள் காணப்படுது. சீன மற்றும் சுண்டா பேங்கோலின்கள் இயற்கையோட பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியத்தால மிகவும் அழியும் நிலையில உள்ளவை அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்திய மற்றும் பிலிப்பைன்ஸ் பேங்கோலின்கள் அழியும் நிலையில இருக்கு. அது மட்டும் இல்லாம மீதம் இருக்கக்கூடிய பேங்கோலின் இனங்களும் அழியக்கூடிய நிலையில இருக்கு. காடுகள்ல எத்தனை பேங்கோலின்கள் எஞ்சி இருக்கு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா அவற்றின் எண்ணிக்கை மிகவும் குறைந்து வருவதா சொல்லப்படுது. பேங்கோலின்கள் காடுகள்ல பல அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளுது. அவற்றோட இயற்கையான வாழ்விடத்தை காடுகளை அழிப்பதும் அவைகள் அழிந்து போக ஒரு காரணம். மிக அபூர்வமா, வித்தியாசமா, அழகா இருக்கக்கூடிய இந்த பேங்கோலின் இனங்கள் அழிய மனிதர்கள் தான் மிக முக்கிய காரணமா இருக்காங்க. எந்த வகையில பார்த்தாலும் எல்லா விதத்திலையும் இயற்கை வளங்களை அழிக்கிறதுலையும் காடுகளை அழிக்கிறதுலையும் இப்படிப்பட்ட விலங்குகளை அழிக்கிறதுலையும் முதலிடத்துல மனிதர்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தொடர்ந்து போயிட்டு இருந்தா விரைவிலேயே நம்ம உலகையும் இந்த மனிதர்கள் அழித்து விடுவாங்க. எல்லாவற்றையும் வித்தியாசமா ஆக்கக்கூடிய நாமே எல்லாவற்றோட அழிவுக்கும் காரணமாயிருக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.